மக்களே, உங்களுக்காக அட்வான்ஸ் வியூ காட்டுறதுக்காக ட்ரோன் வியூ விடுறதுக்கு இங்க வந்திருக்கோம். இது 24 கிலோமீட்டர் தலகோனா வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். எல்லாம் ஃபால்ஸ் போய் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்காங்க. மாசா பஞ்சமன் பாய்ஸ் டப்பு கொடுப்பாங்க. தலகோனா வாட்டர் ஃபால்ஸ் வந்து கை. You can see the writing on the pavement. Young kids that grow in up in basements. Online a whole new generation. I'ma make mine so you better go take it. மலைய கார் போவோன்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ நம்ம கார்ல மேல போக போறோம். ஏன்னா மழையா வேற இருக்கு வெளிய. நம்ம ட்ரக்கிங் பண்ணி போறதுக்குள்ள டைம் இருக்காது. அதனால நம்ம கார்லயே மேல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போட்டுருக்கேன். தண்ணி வருதா? தண்ணி நிறைய காலைல எத்தனை மணிக்கு ஓப்பன? 8:00 கூட எத்தனை போடுவாங்க? சாப்பாடே அமையாது கைஸ். சாப்பாடுதான் எங்களுக்கு ராத்திரி திருப்பதி என்னன்னு தெரியல. பயங்கரமா சாப்பாடு அமையாது. அவ்வளவு நல்லா இருப்பல. அப்பா ஃபைனலி தலகோனா வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. ஒரு 500 மீட்டர் தான் வாக்கு. நாங்கள் ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு மேலே உள்ள கார்லேயே வந்துட்டோம். ஆனால் நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் காரில் வந்தீங்கன்னா 8 மணிக்கு உங்களை உள்ளே விடுவாங்க. நீங்கள் அதுவே நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு 6 மணிலாம் உள்ளே விட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் பெர் பர்சனுக்கு வந்து 30 ரூபா டிக்கெட் தர வேண்டியிருக்கும். காருக்கோட என்ட்ரி வந்து 100 ரூபா. இதுதான் வந்து ஆந்திராலேயே லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபால்ஸே இது தான். என்ன சார், ஸ்விமிங் ட்ரெஸ்ஸா? அருவி ட்ரெஸ். எல்லாருமே ஆட்டோ எடுத்துட்டு கார் எடுத்துட்டு மேலேயே வந்துக்கிறாங்க டேரக்டா. ப்ளீஸ், அருவி முன்னாடியே இருக்கு. மேலே இந்த ஒரு கடை தான் இருக்கு. நீ என்ன நான் எடுக்கிறேன். ஃபால்ஸ் வந்தாச்சோ. புகா எப்படி இருக்கே? சூப்பரா இருக்கு. தண்ணி வருதா? பாக நீல் பா பாய் 15 பார்த்தேன். ஓய் சமயம் வருதுனா? தண்ணியே இல்லைனா கூட இங்க ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு, அங்கேயே குளிக்கலாம் போல. சமயா இருக்கு தண்ணி. அழகா படிக்கட்டுலாம் வச்சிருக்காங்க. படிக்கட்டுலாம் வச்சிருக்காங்க. குழந்தைங்கலாம் சூப்பரா விளையாடலாம். ஒரு ஃபீல் வருது. ஃபுல்லா மூலிகை ஸ்மெல், பயங்கரமா இருக்கு இந்த இடமே. போறோம் கைஸ், ட்ரக்கிங் பண்ணி போயிட்டே இருக்கோம் மேல. செம்மையா இருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாவே. அப்படியே இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி போகுது. அந்த தண்ணி சத்தம், அந்த இலையோட மூலிகை ஸ்மெல்லு எல்லாமே செம்ம பக்காவா இருக்கு. நம்ம அருவி பார்த்துட்டோட என் கண்ணுக்கு தெரியுது. நீ கன்ஃபார்ம் பண்ணு. அருவி பார்த்துட்டோமா? கடைசியா பார்த்துட்டோம். இன்னொரு கிட்ட போல வருது. இங்க ஒரு சின்னதா ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஊத்துது. அங்க பவரா வருது தண்ணி. சோ இங்கெல்லாம் கொஞ்சம் பெருமை பொறுமையா தான் வருது. சோ லேடிஸ் எல்லாம் சேஃப்டியா வேணா மேல குளிக்கிறாங்க. சோ பசங்களுக்கு அதுக்கும் மேல இருக்கு. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபன்ஸ் இருக்கு. போயிருச்சு பரவாயில்ல.
குழந்தைகிட்டிருந்து புடுங்கி சாப்பிட்டு குழந்தைய அழ வச்சிச்சுடாடி. கீழே வந்தாச்சு. கீழே வந்தவனே ஒரு ரூம்ஸ் எடுத்தோம். இதோ இங்க ஹோட்டல் சித்தா சிவா. ஒரு 4 hours மட்டும் ரூம் கேட்டோம். அந்த ரூமோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 400 rupees. 1 hour 100 rupees கொடுங்க, 5 பேர் வந்து தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம ஃபால்ஸுக்கு போகும்போதே இவங்க கிட்ட சாப்பாடு சொல்லிட்டு போயிட்டோம். மீல்ஸ்னால் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 80 rupees. நான்வெஜ் மீல்ஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு போனோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது. இங்கேயே வந்து இவங்க சர்வ் பண்ணுறாங்க. இது என்னதுக்கா கீரையா? கீரை என்ன ரன்னிங்கில் போகிறாங்க? என்னடா சாப்பிட்ற முடிஞ்சாச்சு.